இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில 2021 ரிலீஸ் ஆன 101 ஜில்லா ஆனலகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, ஆனா இந்த குறிப்பா சொட்ட தலையா இருக்கவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பொருந்தும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவங்க சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இந்த படத்தோட கதையில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரைட், படத்தோட ஸ்டார்டிங் சீனல நம்ம நாயகனை காமிக்கிறாங்க. நம்ம நாயக பேரு ஜி எஸ் எம் ஷார்ட்டா சொன்னா கோவிந்த சபரிநாதன். பார்க்க ஸ்மார்ட்டா இருக்க நம்ம ஹீரோ. உலகத்துல எல்லாமே அழகா தான் இருக்கும், ஆனா அதுல இவர் முக்கியமா அழகா இருக்க அப்படிங்கறத சொல்றதே மண்டையில முடி இருக்கணும், அதுதான் இவருக்கு அழகா இருக்கிறதா தோணும். நடக்கிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து ஏன் இந்த உலகமே அழகா இருக்கவங்களாலதான் இயங்குதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஹீரோ அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை, மண்டையில வழுக்க. இப்போ முடி வெட்டுற கடைக்கு போறாரு. முடி வெட்டுறதுமே ரொம்ப சீக்கிரட்டா தான் வெட்டுவாரு. மாசத்துக்கு ஒரு கடை தான், அதுக்கப்புறம் அந்த கடைக்கு திரும்ப போக மாட்டாரு. ஏன்னா திரும்ப போனா கிண்டல் பண்ணுவானுங்க, கேலி பண்ணுவானுங்க. அது சொட்டத்தலையா இருக்கவங்களுக்கு தெரியும். முடி வெட்டுறதுமே ரொம்ப ஷையா தான் ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா தலையில விக்கு வச்சுதான் நடந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. விக்கு இருந்தாக்கா தான் ஒரு கான்பிடென்ட் லெவலுக்கு ரொம்பவே பிரமாதமா இருப்பாரு. ஆனா விக்கு மண்டையில இருந்து இறங்கிடுச்சுனாக்கா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடிய நபர், அழகா இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஐடிஐ கம்பெனில வேலை பார்க்கறாரு. கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுங்க தான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா விளாண்டவங்க. ஆனா மழைன்னா ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஹீரோக்கு. ஆனா இப்ப மழை பெஞ்சா பிடிக்காது, ஏன்னா தலையில விக்கி இருக்குல்ல, அதனால அதையும் சீக்கிரட்டா பண்ணிட்டு இப்ப வேலை பாக்குறவங்க கூட கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றப்பல, இந்த மாதிரி உனக்கு ஒரு தகவல் வந்தது, அதாவது கால் வந்தது, நான் உன்னை பத்தி சில விஷயங்கள்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு மேரேஜ் மேட்ரிமோனில ஆடு கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தாங்க? நம்ம அம்மா தான் கொடுத்துருக்காங்க. இப்ப அதை பத்தி பேசிட்டு வராங்க. நீ என்னடா சொன்னன்னு சொல்லி நம்ம நாயகனும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த மாதிரி நீ ஒர்க் பண்றத பத்தி சொன்ன, அப்புறம் உன்னோட ஆரோக்கியத்தை பத்தி சொன்ன, எனக்கு என்னடா குறைச்ச, நான் நல்லா தானே இருக்கேன், என் உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்கு என்னடா இருக்கு, அதை பத்தி நீ என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஃப்ரெண்டு பின்னாடி ஒரு கேள் இருக்கு, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அனுப்புறாரு, ஆனா கடைசியில உளறாரு, உன் சொட்டத்தலைய பத்தி சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாகி கீழே இறக்கிறாரு. இருக்கிறதானடா சொன்னேன், அதுக்கேண்டா கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்கு வந்து அம்மா பத்திட்டுறாரு. ஏமா, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மொக்கையா தெரியாத இங்கிலீஷ் எல்லாம் போட்டு எனக்கு விளம்பரப்படுத்தாத அப்படிங்கிறது. நம்ம அம்மாவோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஏதோ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பார்த்தா நீ என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா இந்த குறுக்கெழுத்துலாம் விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டு நியூஸ் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அம்மாவோ உனக்கு எப்பதானடா கல்யாணம் பண்றது, என்னடாண்டா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு கல்யாணம் நடக்கும், சொட்டத்தலை.com சொல்லி ஒரு மேட்ரிமோனி வெப்சைட் ஓபன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்மா இந்த குறுக்கெழுத்து போட்டி நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு இருக்காங்களே, அதுல கல்யாணம் நடக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு எழுத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு சொட்டத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம அம்மாவோ உனக்குன்னு ஒருத்தி வருவாடா கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என் மண்டை இருக்கிற லெவலுக்கு எனக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படிங்கிற, உங்க அப்பாவுக்கு சொட்டத்தலை தான், நான் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ என் அப்பனுக்கு எங்கே லக்கிறது, அதனால கல்யாணம் பண்ணிட்டான், எனக்கு அப்படி இல்லையே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ வீட்டுல இருந்தா கேப்ப மாட்டிப்பாரு, வெளியே போனதா விக்க மாட்டிப்பாரு. நம்ம ஹீரோ சந்தோஷமா ஃபீல் பண்றது, நிம்மதியா ஃபீல் பண்றது, ஹாப்பியா ஃபீல் பண்றது வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான். ஏன்னா அப்பதான் விக்கில மண்டையில இருக்காது, நம்ம ஹீரோ ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணவங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க டீ குடிக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்களை பத்தி விசாரிக்கிற நம்ம ஃப்ரெண்டு அவங்க இங்கிலீஷ்லயே பதில் சொல்ல, பைபிள்லக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிருப்பாரு நம்ம ஃப்ரெண்டு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தமிழ் இப்ப தெரியும், ஆனா அவங்க காட்டிக்கல. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்த உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஹீரோக்கு செட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரியுற மாதிரி அவங்க ஒரு பாஷா வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி பாஷானா, நமக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டு தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும், இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு, நம்ம கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, அதனால டவுட் வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் பாட்டு தானே பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி வேறுபடுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றப்பல, இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இந்த பொண்ணை நீ பேசாம கரெக்ட் பண்ணா, கல்யாணம் பண்ணிடா இப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாழ்க்கையில உனக்கு ஒரு தடவை தான் அதிர்ஷ்டம் வரும், அதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணை ரொம்ப அழகா இருக்கா, ஆனால இவளுக்கு ஆல்ரெடி ஆள் ஏதாவது இருக்கும், அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனிய எம்டி கூப்பிடுறதா சொல்லி ஒருத்த வந்து கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போயிட்டு புதுசா ஜாயின் பண்ணாங்க,
துக்கப்படுறாரு நம்ம எம்டி. ஆனா இவனும் நம்ம ஹீரோனியும் ஆல்ரெடி ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. சோ அதனால கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதனால வேலைக்கு வச்சிருப்பாரு. இப்ப புதுசா இப்ப நம்ம பொண்ணுக்கு பாஸ் யாரு தெரியுமா? நம்ம ஹீரோயினிக்கு பாஸ் நம்ம ஜிஎஸ்எம், நம்ம ஹீரோ தான். இப்ப பாஸ் கூப்பிடுறாரு, இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்டை பார்த்துட்டு நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்டி நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினியே, நான் இன்னைக்கு வந்துட்டு அந்த பிளாட்டை பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு தமிழ் பேசினதை கேட்டு நம்ம ஹீரோ சாக் ஆயிடுறாரு. வாய் அடிச்சு போய் தக்க பக்கம் முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிளாட்டை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வழக்கம் போல நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணலாம்னு வருவாங்க. அங்க நம்ம ஹீரோயினி இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து பிக்கப் பண்ணிடலாம் சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போவாங்க. ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு இவங்க தமிழ் பேசுற விஷயம் தெரியாது. ஹீரோ சொல்லலாம்னு பாப்பாங்க, பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருக்கும். எப்படா சொல்றதுன்னு சொல்லிட்டு போன்ல மெசேஜ் போடுவாரு. ஆனா நம்ம பயபில்ல, நான் டிரைவ் பண்ணும்போது போன் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி போதாத குறைக்கு வைஃபுக்கு போனை போட்டு டெக்ஸ்ட் மெசேஜா வாட்ஸ்அப்ல அனுப்பி உன் புருஷனுக்கிட்ட பின்னாடி இருக்க பொண்ணுக்கு தமிழ் தெரியும்னு போனை போட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வைஃப் போன் பண்றாங்க, அவங்களுக்கும் இதே பதில் தான், நான் டிரைவ் பண்ணும்போது எந்த போனும் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஆள் பின்னாடி உட்காந்துருக்கா, அவ ரொம்ப அழகா இருக்கா, ஏதாவது ட்ரை பண்ணி இப்பவே உஷார் பண்ணிடு, இல்லைனாக்கா வேற ஒருத்தவன் எவனா உஷார் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட பாட்டா பாடிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியும், நீ ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம பின்னாடி இருக்க பொண்ணு நம்ம ஹீரோனி கிட்ட, நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்க வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோ அந்த பொண்ணுக்கு தமிழ் எல்லாம் தெரியாதுமா, ஒன்லி இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ யார் சொன்னா அவளுக்கு தமிழ் தெரியும்? அதை கேட்ட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே அன்னைக்கே இங்கிலீஷ்லேயே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, தமிழ்ல பேசியிருந்தா இன்னைக்கு நீங்க பாட்டு பாடுற இவ்வளவு பெரிய சிங்கர்னு எங்களுக்கு தெரியாம போயிருக்கமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணதை மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கறவங்க ஒருத்தர், ஒரு வயசான அங்கிள், இப்ப அங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோனியுமே இருக்காங்க. அந்த வயசான அங்கிள் நம்ம ஹீரோ மண்டைய பார்த்து குரு குருன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சாரு, இது விக் தான் அப்படிங்கறத. ஒரு விக் வச்சவங்களுக்கு இன்னொரு விக் வச்சவங்களை பார்த்தா தெரியும் இல்ல, அதை வச்சு கொஞ்சம் லைட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அதை பத்தி கேக்குறாங்க, பக்கத்துல நம்ம ஹீரோனி இருக்காங்க, சோ தெரிஞ்சா அசிங்கமாயிடும். அதனால கொஞ்சம் தனியா கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கு, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, எங்கடா தம்பி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, இதை பத்தி வெளியே யார்ட்டு சொல்றாதீங்க தயவு செஞ்சு, ஏன் மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவரு விக்கி வச்சிருக்காரு, இவர் சொன்னா நானும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோனி ஜிம்ல இருக்காங்க. அவங்க அப்பா ஹீரோனி தானா சிரிக்கிறத பார்த்து கேட்கும் போது நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. அவன் கூட இருந்தா ரொம்பவே காமெடியா இருக்கும், இப்ப அவன் செஞ்ச காமெடியை பத்தி தான் யோசிச்சேன், அதனால சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்றாப்ல. இப்ப அடுத்த நாளா ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல இருக்க நம்ம எம்டி நம்ம ஹீரோனி மேல ஒரு கிரஷ், அதனால கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காப்ல. இப்ப வெளியே போலாமா சுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோனிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே வெளியே கிளம்புறாங்க. இப்ப அதை மைண்ட் அப்செட்டா நம்ம ஹீரோ கிட்ட கூட சைட்ல வேலை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க, ஆனா எதுவுமே சொல்லல. ஆனா நம்ம ஹீரோனிய பயங்கரமா பாட்டு பாடி பயங்கரமா சிரிக்க வச்சிடறாப்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பாட்டுலாம் நல்லா பாட மாட்டாரு, அவரு ஒரு மாதிரி காமெடியா தான் பாடுவாப்பல. ஆனா அவர் பாடுற காமெடியிலே நம்ம ஹீரோனி பயங்கரமா சிரிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ பண்ற காமெடி எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட ஒன்னு சொல்றாங்க, எனக்கு பொதுவா ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் உனக்கு நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பனிஷ்மெண்ட்னு கூட வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட, நீ எனக்கு அந்த அளவுக்கு சிரிக்க வச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு என் கூட பழகிட்டாங்கன்னா அவங்கள சிரிக்க வச்சு என் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேலை பார்க்கற சைட்டுக்கு போறதுல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ரொம்ப சந்தோஷமா நல்லா ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காமல நம்ம ஹீரோக்கு ஒரு எக்ஸ் இருந்தாங்க, அந்த எக்ஸுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம ஹீரோ பிரேக்அப் பண்ணிட்டாங்க. தன்னோட பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட சொல்றாரு. ஆனா தலையில முடியில்லாத மட்டும் மறைக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இருக்கு, ஆனா சொல்லிக்கல காட்டிக்கல. நம்ம ஹீரோ வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஆனா மண்டையில முடியலையே அது ஒரு வருத்தத்தை உண்டாக்கு. இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள ஏர் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. நம்ம டாக்டரும் என்ன சொல்றாங்க, நான் பேஷண்ட பாக்காம எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவை நான் தாங்க பேஷண்ட் சொல்றாரு, ஏன்னா தலையில விக் இருக்கு, அதனால கண்டுபிடிக்க முடியல. நம்ம டாக்டரும் நக்கல் பண்ணாதையா, மண்டைய புல்லா முடி வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் விக்க கழட்டி காமிக்கிறாரு. இப்பதான் தெரியுது, இப்ப டெஸ்ட் பண்றாரு, ஆனா நம்ம ஹீரோக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. டோனர் ஏரியா ரொம்பவே ட்ரையா இருக்கு, அங்க இருந்து புடுங்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல, அதனால உனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்ல வேற யாருக்காவது எடுத்துட்டு வந்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படி வைக்கணும்னு பார்த்தா பணக்காரனு
பணக்காரனுக்கு மண்டையில முடி இல்லாம இருக்காது, ஏழைக்கு மண்டையில முடியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற என்னதான் சார் வழி அப்படிங்கிற மாதிரி கேட்க, விக்க வச்சிரு சுத்துறல அப்படியே சுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த சீனா சைட்ல காமிக்கிறாங்க. சைட்ல நம்ம ஹீரோ ஒரு கஸ்டமருக்கு சைட்டை விற்கலான்னு பிளான் பண்ணுவாரு, ஆனா மெட்டீரியல் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப அதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட பேசி பேசி மண்டையில சொட்டை ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல நம்ம ஹீரோயினி உனக்கு தான் சொட்டையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டா திருப்புறாரு. நம்ம ஹீரோயினியே இங்க இருக்கிறதுல ஆபீஸ்ல இருக்கிற ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுவும் இல்லாம என்னைக்காவது நீ தலை கலைஞ்சி வந்திருக்கியா, எவ்வளவு மெயின்டெனன்ஸ், உனக்கெல்லாம் சொட்டை வரணும்னாக்கா எப்பவே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு இவ்வளவு முடி இருக்கா அழகா, உங்க அப்பாவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவருக்கு எப்ப போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொட்டை தலையை வச்சு காமெடி பண்றாரு நம்ம ஹீரோ. ஹீரோயினி அதை பார்த்து கக்கபக்கனு சிரிக்க, இப்ப அடுத்த சீனா வீட்டை காமிக்கிறாங்க. நீ எப்ப அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பதில் கிடையாது. இப்படா சொல்றது, என்ன சொன்னா நினைச்சுப்பா அப்படிங்கறத தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டு கொஞ்ச நாளாவே சரியா பேசாம இருக்காரு நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பேரு சத்யா. அவரும் இந்த கம்பெனில வேலை வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப இவரும் பாக்குறதா சொல்லி எம்டி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ஜிஎம் நம்ம இவர் இருக்காரு நம்ம ஹீரோ, அவர்கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் பண்ணுவாரு, நீ ஓகே சொல்லினா ஆமா நம்ம கம்பெனிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு ஒரு பயம், வரப்போற ஃப்ரெண்டு சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமா கிண்டல் பண்றான், எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறான், அப்படி சிரிக்க வைக்கிறான் எனக்கு சொட்டத்தலை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான அவமானப்படுத்தி ஹீரோனிக்கு அது தெரிய வர நமக்கு தேவையில்லாம பிரச்சனை. அதனால எம்டியும் கூட்டு கேட்கும் போது அவன் நமக்கு செட்டாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கழட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட சரியா பேசுறதில்ல. அப்புறம் நம்ம ஹீரோவே போயிட்டு வாண்டடா ஹீரோனி கிட்ட சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டுட்டு டின்னர் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோனி இப்ப எல்லா ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டு, டின்னருக்கு நான் வரல, ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வாணி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, எங்க ஃபேமிலியோட உனக்கு நான் டின்னர் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோனி சொல்றாங்க. இப்ப விக்கு ரெடி பண்றாரு நம்ம ஹீரோ. பாய் கடைக்கு போனா பாய் கழுவி கழுவி ஊத்துறாரு. ஏப்பா மண்டையில இருக்கிற முடியதான் மெயின்டைன் பண்ணாம மொத்தமும் போச்சு, வச்சிருக்கிற விக்கியாவது மெயின்டைன் பண்ணலாம்ல, இதுவும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ஒரு கட்டத்துல சரி போனா போதுன்னு சொல்லி நம்ம பாயுமே அதை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கெத்தா ஸ்டைலா நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வர்றாரு. இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால், யாருன்னு பார்த்தா நம்ம பாய் தான். பாய் மண்டையில இருக்க விக்குக்கு கிளிப்பு சரியா மாட்டாம விட்டுறாரு. அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோக்குமே இப்ப பின்னாடி கை வச்சோடனே மண்டை தூக்கிட்டு வருது, விக்கு தூக்கிட்டு வருது. இப்ப போச்சியா மண்டையில இருக்கிறது கழிச்சுன்னா மொத்தமும் போயிடுமே சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனி இன்னைக்கு என்ன உன் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க ரெண்டு பசங்களும் ஆமா அங்கல் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, செக் பண்ணும் போது நம்ம ஹீரோ விக்கு கொஞ்சம் நவந்துருக்கும். என்னடா பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பாத்ரூம் வருது, நான் சீக்கிரமா போகணும், அடைச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடும் போது எவனா இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ பாத்ரூம் உள்ள போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து தலைமையில ஊத்தி துண்டை போட்டு இருக்கமா கட்டிக்கிட்டு வெளியே வராரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனிய கஷ்டப்படுத்திட்டாரு மனசு. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம ஹீரோ. இப்ப வந்து விக்க கழட்டி வச்சுட்டு தடவிட்டு இருக்காரு, இப்ப கேப் போட்டுறாரு. இப்ப காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப வெளியே காபி சாப்பிட போலான்னு சொல்லி நம்ம ஹீரோனி கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் வழக்கம் போல புதுசா கொஞ்சம் கேப் எல்லாம் போட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் வீட்டுல இருந்தா கேப் தான் போடுவேன், எனக்கு கேப் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொட்ட தலையை மறைச்சு அப்படி இப்படி கொஞ்சம் சமாளிக்கிறாரு. இப்ப டீ சாப்பிட்ற இடத்துல நம்ம ஹீரோனி சில விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. நான் இவ்வளவு தூரம் கூட பழகிறேன், ஆனா உனக்கு எதுவுமே புரியலையா, வீட்டுக்கு எல்லாம் சாப்பிட கூப்பிட்டனே உனக்கு ஒன்னும் ஏறலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல ஒரு பாட்டு போடுது, எனக்கு ஒரு தேவதை வந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஹீரோ பாணியிலே பாட்டு பாடி காமெடியா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கட் பண்ண நம்ம பாய் கிட்ட போயிட்டு திரும்ப தன்னோட விக்க சர்வீஸ் பண்றாரு. பின்னு மிஸ் ஆயிடுச்சுல, இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல உக்காந்துருக்காப்புல விக் எல்லாம் தலையில மாட்டிட்டு திரும்ப காலிங் பெல் அடிக்கு. சரி டிஷர்ட் எல்லாம் எடுத்து போடலாம்னு சொல்லி டிஷர்ட்டை கழட்டிட்டு சட்டையை போடும்போது விக் சட்டையிலே மாட்டிட்டு போயிரு. சொட்ட தலையோட போயிட்டு கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனி முன்னாடி நிப்பா. சொட்ட தலையா இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க அப்பா நினைச்சு நம்ம ஹீரோனி இந்த மாதிரி ஜிஎம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேப்ப. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணுமா வர சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம்ல உட்காந்துருவாரு. விக் எடுத்து மாட்டுவாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு மனவு
அர்த்தம். என்னன்னா எத்தனை நாளைக்கு நாம இப்படியே ஏமாத்திட்டு இருக்கிறது அதை நினைச்சு ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாரு. இப்ப விக்க மாட்டல சொட்ட தலையோட உட்காந்து ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி உள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து தன்னோட ஹீரோவோட அப்பாவோட போட்டோ இறந்து போயிருப்பாரு, அவரோட போட்டோ மாட்டிருக்கும். அதை பார்த்த ஹீரோனி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்ப போயிட்டு ரூம்ல பாப்பாங்க, தான் ஹீரோ தான் காதலிச்சவன் சொட்ட தலையா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அழுதுகிட்டு அங்க இருந்து வந்திருப்பாங்க. இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க நம்ம ஹீரோனி. அவங்க வீட்டுல அப்பாவும் கேக்குறாங்க, இவன் இந்த மாதிரி ஏமாத்திருந்து எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருது, இத்தனை நாள் என்ன ஏமாத்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோனியை பாக்குறதுக்காக வருவாங்க, பேசுறதுக்காக வருவாங்க. ஆபீஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனி வந்து பேசுவாங்க, என்ன இன்னும் என்ன போய் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. நான் ஒண்ணு ஒன்றா போய் சொல்ல வரல, நான் ஆல்ரெடி இப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வந்த பல தடவை, ஆனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட சொல்ல விட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோ, என்னைக்காவது 12 மணிக்கு நைட்ல பசங்க ஒண்ணு பஸ்ல போகும்போது குறுகுறுன்னு பார்த்தானுங்கனாக்கா உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஹீரோனியை செருப்பு கழட்டி அடிக்கணும் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான், என்ன பாக்குறவன் என்கிட்ட பேசுறவன்லாம் என் முகத்தை பார்க்க மாட்டானுங்க, கண்ணை பார்க்க மாட்டானுங்க, நேரா என் மண்டையை தான் பார்ப்பானுங்க. அதனாலவே நான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன், விக்க போட ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையில தான் அனுபவிச்ச எல்லா கஷ்டத்தையும் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோனியோ, என்னதான் இருந்தாலும் நம்ம எத்தனை நாள் பேசணும், எத்தனை நாள் பழகணும், எவ்வளவோ இருக்கு, அப்ப ஒரு தடவை கூட இதை பத்தி என்கிட்ட உண்மையை சொல்லலையே, நீ உண்மையை மறைச்சதாலதான் எனக்கு உன் மேல கோபமே, இதுக்கப்புறம் உன் முகத்தை எனக்கு பாக்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனியா அங்க இருந்து போறாங்க. அப்புறம் ஆபீஸ் எல்லாம் போறாங்க, மீட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோனியோ பேசுறது கிடையாது, பழகிறது கிடையாது, எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. நம்ம ஹீரோ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷனு தான் தங்கச்சிக்கு நடத்துறாங்க. இப்ப அதுக்காக சத்யாவை கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பொண்ணு பக்கம் வந்த மாப்பிள்ள வீட்டு சைடுக்காரங்களா நம்ம ஹீரோவை பார்த்து, எப்பா உனக்கு இந்த வயசுல தலையில இவ்வளவு முடியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. புதுசா வந்த மாப்பிளைக்கு கொஞ்சம் முடி கொட்டுதான், நிறைய கொட்டுது, அதனால ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லுங்க, நீங்க எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்க, அடர்த்தியா இருக்குது, உங்களை மாதிரி எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட விக்கி வச்சதே தெரியாம நம்ம பையன் மாப்பிள ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இப்ப தனியா கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு இந்த ஐடியா கடவுள் தான் சொன்னாங்க சொல்லி, சிக்கக்காவும் நெல்லிக்காவும் செம்பருத்தியும் நல்ல எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து தடவனா முடி நல்லா கருகருன்னு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. அப்புறம் இந்த விஷயத்த வெளியெல்லாம் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியமும் வாங்கிறாரு. இப்ப மாப்பிள்ளை வீட்டுல சைட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோக்கு தலையில முடி ரொம்ப அதிகம் அப்படிங்கறது ஒரு கண்ணாவே இருக்குது. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே சொட்ட மாப்பிள்ளையை தவிர. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சத்யாவை கூப்பிடணும். சத்யா வந்தானா உண்மையை எல்லாமே தெரிஞ்சிடும், தான் சொட்ட தலையன் அப்படிங்கறத தன்னோட குறும்புத்தனமான காமெடியால தன்னை அசிங்கப்படுத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சத்யா கான்டாக்ட டெலீட் பண்ணிட்டு தான் நம்பரையே சேவ் பண்ணி சத்யான்னு வச்சிருவாரு நம்ம ஹீரோ. இது ஹீரோ ஃப்ரெண்டுக்கே தெரியாம ஹீரோ செஞ்ச ஒரு சதி. சதி இது தெரியாம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோக்கே போன் பட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துடுறா சத்யா கிட்ட, கல்யாணத்துக்கு வர சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு போன்ல பேசுவாரு. இந்த பக்கம் நம்பரை தான் மாத்திட்டாப்புல நம்ம ஹீரோ தான், எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டு மூலமாவே நம்ம ஹீரோனையுமே கல்யாணத்துக்கு மீட் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. இப்ப கல்யாண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங், நம்ம சத்யா கல்யாணத்துக்கு வந்துட்டான், எவன் சொன்னான்னு தெரியல கல்யாணத்துக்கு வந்துட்டாப்புல. இப்ப நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, முடி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு இருந்தது, ஆனா இப்ப முடி ரொம்ப அடர்த்தியா இருக்குது. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோவோட பழைய எக்ஸ் வந்திருப்பாங்க, அதை பார்த்து நம்ம சத்யா திரும்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து, உன் எக்ஸ் முன்னாடி எவ்வளவு அழகா இருந்தா, இப்ப பாரு திரும்ப ஆயா மாதிரி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ முன்னாடி சொட்டத்தலை மாதிரி இருந்த, ஆனா இப்ப உனக்கு முடி அடர்த்தி ஆயிடுச்சு, இது ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலையில கை வைக்கிறான், தலையில கை வைக்காதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனையும் வந்துட்டாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த சொட்டத்தலை விஷயம் நம்ம சத்யாக்கு இது வரைக்குமே தெரியல. சத்யாவும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கும் போது தெரியாதனமா சட்டையில கரப்பட்டுரும், அதை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போவாரு. போயிட்டு ரொம்ப நேரம் ஆயுமே வரல. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அதா சத்யா தான் போய் பாத்துட்டு வரதா சொல்லிட்டு ஹீரோனையும் தான் எக்ஸிகிட்ட தான் ஹீரோ எக்ஸிகிட்ட சொல்லிட்டு ரூம் ரூமா வந்து தட்டுவாரு. அதை பார்த்துட்டு கதவுல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறான், நம்ம விக்க வச்சிருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கதவை திறக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாரு. இப்ப தான் போட்டிருக்க ட்ரெஸ் மாட்டிக்கும் கதவுல, உள்ள போக முடியாது, கதவு லாக் ஆயிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரனுக்கு விஷயம் தெரியக்கூடாது, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு விஷயம் தெரியக்கூடாது, பார்த்தாருனா மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பதுக்கி பதுங்கி போவாரு. பேர் கீ கேட்கறதுக்காக கீழே போயிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஐடி ப்ரூஃப்ல மண்டையில முடி நிறைய அதிகமா இருக்குது, உங்களை பாக்குறதுக்கு சொட்டையா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. போதாத குறைக்கு ஒரு கிழவனை தள்ளி விட்டு அவன் கண்ணாடி எடுத்து போட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. மாறு வேஷத்துல வந்து சாவி கேட்டா தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஒரு பையன் கிட்ட நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த தான இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சத்யா அங்க இருக்கிற நம்ம காதலி எக்ஸி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் போய் தேடுறான், ஒரு ரூம்ல கூட காணா, அவன்
என்ன சீட்டிங் பண்றான், சரியான ஏமாத்துக்காரனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கும் போது நம்ம எக்ஸ்எம்ஏ சத்யா கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசுறான். அவன் எவ்வளவு நல்லா தருவான், அவன் அப்பவே எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ நிக்குமே தான் ஹீரோ கொஞ்சம் நல்லவன் தான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சாவி கேட்டு போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோ இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லி சாவி வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப கல்யாணமும் முடியுது. ஆனா சாவி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சத்யா நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி இருக்கும். அதை இப்ப கன்ஃபார்மும் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோவும் உண்மையை ஒத்துக்குவாரு, தான் சொட்டத்தலன்னு ஒத்துக்குவாரு. அதை பார்த்து நம்ம சத்யா பயங்கரமா நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்புறதுக்காக நம்ம ஹீரோனி நின்றுட்டு இருப்பாங்க. கூட வேலை பார்க்கற நம்ம எம்டி ஹீரோனி வீட்டுல டிராப் பண்றதா சொல்லி கார்ல கூப்பிடுவாரு. ஆனா நம்ம ஹீரோனியே நான் ஜிஎஸ்என் கூட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பைக்ல போவாங்க. தான் வீட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு உள்ள வந்துட்டு போயன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. அப்பா அம்மா யாரும் இல்ல. இப்ப ஹீரோனி தான் ஹீரோக்கு கொஞ்சம் தைரியம் சொல்றாங்க. அங்க பாரு, கல்யாணத்துல வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க, உன்னை தவிர. நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, பேசாம அதை கழட்டி வச்சிரு, அது இருக்கிறதா தானே உனக்கு தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனி சொல்றதை கேட்டு நான் தலையில இருக்கிறத எடுப்பேன், ஆனா பார்த்து சிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் சிரிக்க மாட்டேன், இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, உனக்கு அது இல்லைனாதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு ஒரு தைரியத்தை வர வைக்கிறாங்க, கொஞ்சம் தன்னம்பிக்கையா வர வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் விக்க கழட்டுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தான் சொட்டங்கிறத மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸா சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாட்டமா குஜால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ தான் சந்தோஷமா போய் தொடர்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனியோட அப்பா அம்மா அங்க நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனியோட அம்மா நம்ம ஹீரோ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருவாங்க. வெளியே போயிடுவாரு நம்ம ஹீரோ. இப்போ ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட பேச்சு வரும். ஆனா நம்ம ஹீரோ என்ன திரும்ப அசிங்கப்படுத்த போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாமலே இருப்பாங்க. வேலை பாக்குற இடத்துல நம்ம எம்டி வேற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணணும், இந்த பில்டிங் எல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ எம்டி என்ன பண்றாரு, நம்ம ஹீரோனி கிட்ட கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோனி இப்ப வேலை விட்டுட்டு போறாங்க. அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ பேச மாட்டாங்க. கட் பண்ணா இந்த மாதிரி நம்ம அம்மா கூட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சண்டை. என்னன்னா, என் அப்பா எனக்குன்னு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல, சொத்து சேர்த்து வைக்காத நீங்களும் பெத்ததும் போதாத குறைக்கு இந்த சொட்டையை வேற என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பா பேசுறாரு. நம்ம அம்மாவே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்களால முடியலன்னு தெரிஞ்சாலும் அந்த தைரியம் தன்னம்பிக்கையும் அது உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசின பத்தியா, அப்ப அது எனக்கு கொடுக்கல, நான் ஃபெயில் ஆயிட்டு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சத்யா வீட்டுக்கு வரப்பல, ஊருக்கு போகல, கடைசியா பாத்துட்டு போலாம் சொல்லி வீட்டுக்கு வந்துருப்பாங்க. இப்ப சத்யா என்ன பண்றாரு, தான் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய், இப்ப ஹோமியோபதியில வச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. இங்க உள்ளூர்ல லோக்கல்ல ஏதாவது வேலை கிடைச்சா தான் ஒய்ஃபோட இங்க வந்துட்டு பாத்துக்கலாம்னு பாக்குறேன். பாத்துக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு ஜிஎஸ்என் இருக்கான், அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவரையும் சொல்லி கொஞ்சம் நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மன வருத்தம், என்னன்னா தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் இந்த உள்ளூர்ல வேலை கிடைக்கிறதா இவ்வளவு ட்ரை பண்ணிருப்பான், ஆனா நம்மளால அவனுக்கு வேலை கிடைக்காம போச்சு, நாம தானே அவனை வேணாம்னு சொன்னோம் அப்படிங்கறது ஒரு மன வருத்தமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி நான் வேலை விட்டு நின்றதாவும் வேற ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்காருதாவும் நான் ஊருக்கு போறதாவும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பில்டிங் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டாரு. இப்ப கம்பெனில ஒரு நல்ல பேர் இருக்கு நம்ம ஹீரோக்கு, அதுக்கான ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பார்ட்டியில நம்ம ஹீரோவை பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு தலையில இருக்க விக்க கழட்டுறாரு. இந்த முகத்தை நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை காட்டணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அதுக்கான நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியமும் வரல, இதுதான் என்னோட ஒரிஜினல், இத்தனை நாள் நான் இருந்ததெல்லாம் எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, அது இல்லாம ஒவ்வொரு நாள் நான் பயந்து பயந்து வெளியே வரும்போது பயந்து பயந்து தான் வந்துட்டு இருப்பேன், ஆனா இனிமே எனக்கு அந்த பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையா பேச ஆரம்பிச்சிடாரு. அதை பார்த்த நம்ம அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அழுதுகிட்டு நம்ம அம்மா கிட்டயும் சாரி கேக்குறாங்க. இப்ப அடுத்த சீனா வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி வீட்டுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிருப்பாங்க. இப்ப காரை மறிச்சு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்மெட் தான் போட்டு வந்திருப்பாரு, ஹெல்மெட் சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோனி அதை பார்த்துட்டு இப்பவாது கொஞ்சம் தன்னம்பிக்கையா இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இப்ப கடைசியில ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம ஹீரோனி ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்ப இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துருக்க யாருக்காவது மண்டையில முடியலன்னா நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு முடி இருக்குது அதையும் சொல்லுங்க. அப்புறம் லைக் போட்டு விடுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.